ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் இந்தியன் மாமின் யூகே தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பெஸ்டோ பாஸ்தா இல்லைனா கிரீன் பாஸ்தான்னு சொல்லுவாங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் இந்தியன் மாமின் யூகே தமிழ். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பெஸ்டோ பாஸ்தாக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி, இது ப்ராப்பரான பிரிட்டிஷ் பெஸ்டோ பாஸ்தா கிடையாது. நான் வந்து என்னோட ஸ்டைல் இந்தியன் வெர்ஷன் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, கடையில் ரெடிமேடாகவே இந்த பெஸ்டோ பாஸ்தா நமக்கு கிடைக்கும், ஆனால் அதில் இருக்கிற எனக்கு அந்த ப்ராசஸ்டு சீஸோட ஸ்மெல் கொஞ்சம் பிடிக்கல. அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அதை வந்து இந்தியன் வெர்ஷனில் கொஞ்சம் மிக்ஸ்டாக பண்ணியிருக்கேன். அது அந்த வீடியோவும் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இன்றைக்கி இருக்கேன். ஸோ இந்த பெஸ்டோ பாஸ்தாக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இது வந்து ஹோல் வீட் பாஸ்தா, அதுக்கப்புறம் இது வந்து பேசல் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் போட போகிற வெஜிடேபிள்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மஷ்ரூம். நான் வந்து இந்த நார்மல் பெஸ்டோ பாஸ்தாக்கு வெஜிடேபிள்ஸ் எதுவும் போட மாட்டாங்க. நான் வந்து கிட்ஸ் எல்லாரும் சாப்பிடுவாங்கன்றதுக்காக நான் நிறைய வெஜிடேபிள்ஸ் ட்ரை பண்ணேன். அதில் நல்லா இருக்குன்றது பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் போட்டால் நல்லாயிருக்கு. அதே மாதிரி ப்ராக்லி வந்து சின்ன சின்ன ஃப்ளாரட்ஸ் மாதிரி போட்டால் நல்லாயிருக்கு. நான் பீன்ஸ் கேரட்லாம் கூட ட்ரை பண்ணேன், பட் அது சரியாக வரல. ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. மஷ்ரூம் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பெஸ்டோ பாஸ்தாக்கு போட்டால். அது இல்லாமல் மஷ்ரூம் இல்லாமல் நம்ம என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா கேப்சிகம் போடலாம். கேப்சிகம் அப்புறமா ப்ராக்லி ஃப்ளோரட்ஸ் போடலாம். இது மூணுமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், இது ரொம்ப நல்லாயிருக்கு. கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். அப்புறம் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாலு பச்சை மிளகாய் தான் நான் எடுத்திருக்கேன். கிட்ஸ் சாப்பிட்றாங்கன்னா அது கூட போட தேவையில்லை. அப்புறம் ஒரு நாலு பூண்டு. இது வந்து நான் சொன்ன மாதிரி இந்தியன் வெர்ஷனில் நான் பண்ணுறதுனால அந்த பச்சை ரா ஸ்மெல் இருக்கக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில். இந்த ஆலிவ் ஆயில் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இந்த பாஸ்தா வேக வைக்க போகிறோம், அதுக்கு வந்து இந்த பாஸ்தா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம அதில் கொஞ்சம் போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த பாஸ்தா பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கும் நமக்கு ஆலிவ் ஆயில் தேவை. அந்த ஒரு ஸ்மெல் கிடைக்கும் ஆலிவ் ஆயில் போடுறதுனால, அதுதான் நல்லாயிருக்கும் இதுக்கு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு அந்த லாஸ்ட்டில் இது கொஞ்சம் சீஸ் தேவைப்படும். இது வந்து பைன் நட்ஸ். இந்த பைன் நட்ஸ்க்கு பதில் நமக்கு வந்து இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர் தரத்துக்காக தான் இது. இது இல்லைன்னா நம்ம வந்து வால்நட் சேர்த்துக்கலாம், பாதாம் சேர்த்துக்கலாம், இல்லைனா முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், க்ரீமியாக இருக்கிறதுக்காக தான் இது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல், இது வந்து உப்பு நமக்கு தேவைக்கேற்ப நம்ம போட்டுக்கலாம். இது வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸு, இது வந்து ஆப்ஷனல் தான். இதெல்லாம் நார்மல் பெஸ்டோ பாஸ்தாவில் இருக்காது. இது வந்து நான் என்னோடய வெர்ஷன், அதனால் இதில் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் அண்ட் காரத்துக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் தேவையான பொருட்கள். நம்ம இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராட் பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து நல்லா தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இதில் தான் நம்ம பாஸ்தா வேக வைக்க போகிறோம். அதுக்கு பாஸ்தாக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஆலிவ் ஆயில் கொஞ்சம் விட்டுடலாம். ஸோ அதுதான் வந்து நமக்கு இந்த பாஸ்தா ஒட்டாமல் இருக்கும். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் விட்டுடலாம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா பபிள்ஸ் வரும்போது பாஸ்தாவை போட்டு அதை நல்லா வேக உடனே நம்ம வந்து அதை வெடிக்கட்டி தனியாக வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பேனில் இந்த பைன் நட்ஸை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸியில் போட்டு இதை அரைக்க போகிறோம் பாஸ்தாக்கு. ஸோ இது நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம எப்படி பெஸ்டோ பாஸ்தா சாஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா தண்ணி பார்த்திங்களா கொதி வந்துடுச்சு, பபிள்ஸ் நல்லா வருது. ஸோ இப்போ வந்து இந்த பாஸ்தாவை நம்ம அதில் போட்டுடலாம். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ரன்ச்சியாக பாஸ்தா வேணும்னா ஒரு 15 மினிட்ஸ் இதில் வந்து சுடுதண்ணியில் வேக விட்டுடுங்க. அதுக்கப்புறமா உடனே வெடிக்கட்டிடுங்க. அதை வெடிக்கட்டிடணும் உடனே, இல்லைனா அது வந்து சாகியாகிடும். ஸோ இதை வந்து இப்போ இதில் போட்டுடலாம். வந்து நம்ம மஷ்ரூமை ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம், எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் தான். லைட்டாக கொஞ்சம் ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம இப்போ மஷ்ரூமை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். மஷ்ரூம் இப்போ போட்டுடலாம். ஸோ இதை நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த சைஸே மாறிடும் இது ஃப்ரை ஆகி முடிக்கும் போது. அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் நல்லா கலர் மாறிடுச்சு. இது சைஸ் கூட பாருங்கள் சின்னதாகிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது. நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்தா வெந்துடுச்சா எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ பாஸ்தா வெந்துடுச்சான்றது பார்க்கலாம்.
பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கு. அது நமக்கு தெரியலனா என்ன பண்ணணும்னா, ஒரு கார்னருக்கு பாஸ்தாவை கொண்டு வந்துட்டு அது வந்து இப்படி கட் பண்ணி பார்த்தா அது கட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா பாஸ்தா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது வந்து நான் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆச்சு, அதுக்குள்ளே வெந்துருச்சு. நம்ம வந்து இதை வந்து வெடி கட்டிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் நான். இது இப்போ பெஸ்தோ பாஸ்தா அரைச்சிடலாம். இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ண பைன் நட்ஸ் போட்டிருக்கேன், அப்புறம் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க எப்படி போட்டுக்கிறீங்களோ. நெக்ஸ்ட் வந்து இந்த பேசில் லீவ்ஸு, இதை வந்து நம்ம அதில் போட்டு இதை வந்து நம்ம நல்ல ஒரு பேஸ்ட்டாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். க்ரீமியாக இருக்கும், அந்த மாதிரி அரைச்சிடலாம். ஸோ இப்போ பெஸ்தோ பாஸ்தா எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இது வந்து நம்ம வந்து மஷ்ரூம் ஃப்ரை பண்ண சேம் பேன் தான். இந்த வந்து இந்த மஷ்ரூம்ஸ்லாம் நான் அடுத்த ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பேன்லேயே நம்ம அதை பண்ணிடலாம் பெஸ்தோ பாஸ்தா. அதுக்கு வந்து நான் ஆலிவ் ஆயில் ஃபஸ்ட்டு ஊற்றிடுறேன், 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆலிவ் ஆயில். சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ கார்லிக் போட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் ப்ரெஸ்ஸர். இதில் வந்து கார்லிக் பாட்ஸை போட்டுட்டு இதை பண்ணிவிட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கார்லிக் வந்துடும். ஸோ இதை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா அழகாக குட்டி குட்டியாக இருக்கும். இந்த கார்லிக் ப்ரெஸர் மூலமாக நமக்கு இந்த கார்லிக் வந்துருக்கு. அழகாக நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இந்த கார்லிக் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த பெஸ்தோ பாஸ்தா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலே கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நான் அதில் ஊற்றிடுறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, நம்ம ஏற்கனவே பாஸ்தாவில் உப்பு போட்டிருக்கோம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு போட்டுக்கோங்க உப்பு. நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் போட போகிறோம். அந்த ரா ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், அது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும். இதில் இப்போ நம்ம இந்த மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ண மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 மினிட் இது வந்து ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து பாஸ்தாவை எடுத்து போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த பாஸ்தா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, இது நல்லா வந்திருக்கு. இதை வந்து நம்ம போட்டுடலாம் இதில். போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸை வந்து நம்ம இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம், எவ்வளோ தேவையோ. சும்மா கொஞ்சம் லைட்டாக போட்டால் போதும், ஒரு ஸ்மெல்க்காக தான். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 1 மினிட்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் நம்ம போட்டுட்டு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், இது முடிஞ்சுது. நான் இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு. இதுதான் பெஸ்தோ பாஸ்தா, என்னோடய வெர்ஷன் ஆஃப் பெஸ்தோ பாஸ்தா. சுவையான பெஸ்தோ பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.